la. Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's number one travel brand. நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் 100% சேதாரம் கிடையாது. பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை. லலிதா ஜுவல்லரி. முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கும் செஞ்சி மஸ்தான் வகித்து வந்த விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து அவர் அகற்றப்பட்டு அவருக்கு பதிலாக மாவட்ட அவைத்தலைவராக இருந்த டாக்டர் சேகர் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். இதற்கான அறிவிப்பு ஜூன் 11 திமுக பொதுச் செயலாளரால் வெளியிடப்பட்டது. விக்கிரவாண்டி எம்எல்ஏவாக இருந்தவரும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்தவருமான புகழேந்தி 2024 ஏப்ரல் 6 காலமானார். இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை 10 இடைத்தேர்தல் என ஜூன் 10 தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதையடுத்துதான் விக்கிரவாண்டி தொகுதியை உள்ளடக்கிய விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி நியமிக்கப்பட்டார். இதன் சைடு எஃபெக்டாக தான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மஸ்தான் மாற்றப்பட்டார் என்கிறார்கள் விழுப்புரம் மாவட்ட திமுகவினர். விக்கிரவாண்டி உள்ளிட்ட விழுப்புரம் தெற்கு மாசேவாக இருந்த புகழேந்தி வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் காலமானதால் ஏற்பட்ட காலி இடத்துக்கு மாவட்ட பொறுப்பாளராக பொன்முடியின் அழுத்தம் மற்றும் உதயநிதியின் ஆதரவின் பேரில் முன்னாள் கள்ளக்குறிச்சி எம்பி கௌதம சிகாமணி நியமிக்கப்பட்டுள்ளார். ஏனென்றால் விழுப்புரம் 4 சிக்னலில் விசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி பிரச்சாரத்தில் பேசிய போது அமைச்சர் பொன்முடிக்கு கௌதம சிகாமணி மட்டும் மகனல்ல, நானும் ஒரு மகன்தான். சிறு வயதில் என்னை தூக்கி வளர்த்தவர். அதனால்தான் கௌதம சிகாமணிக்கு ஒரு பிரச்சனை என்றால் விடமாட்டோம் என்று சென்டிமெண்டாக பேசினார். அப்போதே கௌதம சிகாமணியிடம் வருங்கால மாவட்ட செயலாளரே வாங்க என்றும் கூறினார் உதயநிதி. அங்கே மாவட்ட பொறுப்பாளராக ஒரு வன்னியர்தான் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பொன்முடி மகன் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல. தெற்கு மாவட்டத்துக்கு வன்னியரை நியமிக்க முடியாததால் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளரான அமைச்சர் மஸ்தானை மாற்றிவிட்டு அந்த இடத்தில் ஒரு வன்னியரை நியமிக்க முடிவு செய்தது தலைமை. ஏனெனில் விழுப்புரம் தெற்கு வடக்கு இரு மாவட்டங்களிலும் வன்னியர் அல்லாத மாவட்ட செயலாளர்களை திமுக வைத்திருந்தால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இதையே பாமக ஒரு பிரச்சனையாக கிளப்போம். அதனால் விழுப்புரம் தெற்கு உடையார் சமுதாயத்தை சேர்ந்த கௌதம சிகாமணிக்கு போய்விட்ட நிலையில் டாக்டர் ராமதாஸ் வசிக்கும் தைலாபுரத்து உள்ளடக்கிய விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக மஸ்தானுக்கு பதில் ஒரு வன்னியரை நியமிப்பது என தலைமை முடிவு செய்தது. இந்த தகவல் மஸ்தானுக்கும் தெரிவிக்கப்பட்டு உங்களுக்கு பதில் ஒரு வன்னியரை மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்க வேண்டும், உங்கள் ஆதரவாளரையே சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மஸ்தான் மீது உட்கட்சி ரீதியாக சில புகார்களும் தலைமைக்கு சென்றிருக்கின்றன. இந்த நிலையில் மஸ்தான் தனது தீவிர ஆதரவாளரான மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகரை பரிந்துரைத்திருக்கிறார். இந்த நிலையில் சேகர் ஒரு வன்னியர் என்ற அடிப்படையில் மட்டுமே அவர் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மஸ்தான் மீது ஏற்கனவே சில புகார்கள் இருக்கின்றன. அந்த புகார்களுக்காக அவர் அமைச்சரவையில் இருந்தே மாற்றப்படலாம் என்று ஒரு பேச்சு வந்தது. ஆனால் அமைச்சரவையில் இருக்கும் ஒரே முஸ்லிம் அமைச்சர் மஸ்தான் தான். அவரையும் மாற்றிவிட்டால் முஸ்லிம் இல்லாத ஸ்டாலின் அமைச்சரவை என்ற விமர்சனங்கள் எழும். எனவே அவர் அமைச்சரவையில் இருந்து மாற்றப்படவில்லை. மஸ்தான் முஸ்லிமாக இருக்கும் ஒரே காரணத்துக்காக அமைச்சரவையில் தொடர்கிறார், வன்னியராக இல்லாத காரணத்துக்காகவே மாவட்ட செயலாளராக தொடர முடியவில்லை, இதெல்லாம் என்ன நடவடிக்கையோ என்கிறார்கள் திமுக நிர்வாகிகள். இது மட்டுமல்ல, நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் விழுப்புரம் மக்களவை தொகுதியில் செஞ்சி மஸ்தானின் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் திண்டிவனம் தொகுதி மட்டும் வரும். அந்த தொகுதியில் 26,346 வாக்குகள் விசிக வேட்பாளருக்கு லீடிங் எடுத்து கொடுத்திருக்கிறார் மஸ்தான். விழுப்புரம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளிலேயே அதிக லீடிங் எடுத்து கொடுத்தது மஸ்தான் எல்லைக்குள் வரும் திண்டிவனம் தான். அதே நேரம் மாசி புகழேந்தி மறைந்த நிலையில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட தொகுதிகளை அமைச்சர் பொன்முடிதான் கவனித்துக் கொண்டார். பொன்முடி தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் திருக்கோவலூர் தொகுதியில் திமுக கூட்டணி விசிக வேட்பாளர் ரவிக்குமார் அதிமுக வேட்பாளரை விட 1,898 ஓட்டுகள் குறைவாக பெற்றிருக்கிறார். இப்படி 26,000 ஓட்டுகள் லீடிங் எடுத்து கொடுத்த மாசே மாற்றப்படுகிறார். சுமார் 2,000 ஓட்டுகள் குறைவாக எடுத்தவரின் மகன் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார். தேர்தலுக்கு முன்னர் மாசேகள் கூட்டத்தில் ஓட்டு குறைந்தால் நடவடிக்கை எடுப்பேன் என்று ஸ்டாலின் சொன்னார். ஆனால் இப்போது ஓட்டு அதிகரித்தால் நடவடிக்கை எடுக்கிறார். விழுப்புரம் விசித்திரமாக இருக்கிறது என்கிறார்கள் சிரித்துக் கொண்டே. Hola! Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's number one travel brand. நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் 100% சேதாரம் கிடையாது. பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை. லலிதா ஜுவல்லரி.
தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.